கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லேவியர் ஆமத்தின் புஸ்தகம் 26:9 இப்படி சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். இந்த வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பெருக பண்ணுகிறவர் என்பதை நாம் பரிசுத்த வாக்கியங்களிலே தெளிவாய் வாசிக்க முடியும். எப்பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறாரே என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கின்ற போது கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கின்ற பொழுது, கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்கும்போது என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற வார்த்தையின்படியே, நான் ஓய்வு பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்கின்ற பொழுது, அவரை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே பலமாய் காணப்படுகின்ற பொழுது, தேவனுக்கு அஞ்சி இருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரோடு கூட இருந்து அவருக்கு பிரியமானதை செய்கின்ற பொழுது, குறிப்பாக நான் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்யும்போது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை மகிழ்ச்சியையும் நிறைவாய் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, உங்கள் சத்துருக்களை துரத்து விடுவீர்கள், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே ஒரு விருத்தியை, ஒரு மேன்மையை உண்டாக்குகிறார். கர்த்தர் உங்கள் பணிகளிலே ஒரு உயர்வை உண்டாக்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நெடுநாளாய் பணி நிமித்தமாய் வர தடைப்பட்டிருக்கிற வனபலன்களை ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிப்போம், கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் நடப்போம், கற்பனைகளின்படி செய்வோம், பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம். ஆண்டவர் உங்களோடு கடந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கும் உங்களை பலமாய் ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.